கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றிலிருந்து கன்னிகைகள் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியாண்ட உதவியோடு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். With the help of the Holy Ghost, from today onwards, we are going to meditate upon the Word of God under the topic Virgins. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Let us flip our Bibles to chapter 25 of Matthew. 1 வசனம் முதல் வாசிப்போம். Verses from 1 onwards. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கணிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கணிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சத்திய வேதத்திலே 3 விதமான விசேஷித்த கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். In the Holy Scripture, we see of 3 types of special virgins. இந்த வேத பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 விதமான கன்னிகைகளை குறித்து பேசியிருப்பதை பார்க்கிறோம். Here in this Bible passage, we see that the Lord Jesus Christ has spoken about 2 types of virgins. ஒன்று புத்தியுள்ள கன்னிகை, இரண்டாவது புத்தி இல்லாத கன்னிகை. The first is wise virgins and the next is the foolish virgins. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்திலே கற்புள்ள கன்னிகை என்கிறதான ஒரு கன்னிகையை குறித்து நாம் பார்க்கிறோம். And thirdly, we see of another virgin called chaste virgin in 2 Corinthians chapter 11. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்தில் இப்படி வாசிக்க கேட்கிறோம். We see this in 2 Corinthians chapter 11 verse 2. மூன்று விதமான கன்னிகைகளை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். These days we are going to meditate upon these 3 types of virgins. முதலாவதாக கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும்போது, First of all, when we say of a chaste virgin, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் கற்புள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Those who will be caught up in the secret coming of our Lord Jesus Christ are called as chaste virgins. இரண்டாவதாக, Secondly, முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற இரத்த சாட்சிகள் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The martyrs who will be taken up after the end of the first 3.5 year period of tribulation are called as wise virgins. மூன்றாவதாக, Thirdly, 7 வருட உபத்திரவத்திலே உபத்திரவப்படக்கூடியவர்கள், And those who will be tormented in the 7-year tribulation period, புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள், are called foolish virgins. சபையிலே இப்பொழுதே இந்த 3 கூட்டம் காணப்படுகிறது. In the church now we can see these 3 types. ஒவ்வொரு சபையிலும் இந்த 3 கூட்டம் இன்றைக்கே காணப்படுகிறது. In each church we can see these 3 groups found. நம்முடைய மத்தியிலும் இந்த 3 கூட்டம் இருப்பதை நாம் பார்க்கலாம். Even in our midst we can see these 3 groups. நம்மளுடையும் சொல்ல
சொல்லுகிறேன், முதலாவது கற்புள்ள கன்னிகை. I once again want to repeat it. First of all, the chaste virgin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் கற்புள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Those who will be caught up in the secret coming of our Lord Jesus Christ are called as chaste virgins. இரண்டாவதாக இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முதல் மூன்று வருட உபத்திரவத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Secondly, after the secret coming of Lord Jesus Christ, martyrs who have been taken up in the first 3.5 year period of tribulation are called as wise virgins. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல், not being caught up in the secret coming of Jesus, உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளாய் மறித்து அந்த இயேசுவின் வருகையிலும் எடுத்துக்கொள்ளப்படாமல், and being as martyrs, and even though then they have not been caught up in the coming of Jesus, அந்திக்கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிக்க கூடியவர்கள் புத்தி இல்லாத கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். And those will be called as foolish virgins who will along with Antichrist face the judgment of God. அந்திக்கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து உலகத்தாரும் உபத்திரவத்தை அனுபவிப்பார்கள். And along with Antichrist the people of this world will be tormented. ஆனால் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சபையிலே கைவிடப்பட்டவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சியாய் மறிக்காத அந்த கிறிஸ்தவர்கள் தான் இங்கே புத்தி இல்லாத கன்னிகை என்று அழைக்கப்படுகிறார்கள். Therefore the Christians who have been left behind the secret coming of Jesus, and even those who have not died as martyrs during the period of tribulation are called foolish virgins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக நாம் வாசித்த வேத பகுதி அநேகர் இது ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை என்று போதித்து வருகிறார்கள். Initially the passage that we read now, many people are preaching that this is the secret coming of Lord Jesus Christ. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறிப்பிடுகிற வேத பகுதி அல்ல. This scripture passage does not specify about the secret coming of Lord Jesus Christ. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Matthew chapter 25 verse 6 we read that the bridegroom cometh at midnight. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சத்திய வேதத்தில் மூன்று கட்டமாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. In the holy scripture the second coming of Lord Jesus Christ has been divided into three. முதலாவது அவருடைய ரகசிய வருகை. First is a secret coming. அது ஏன் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது? Why has it been called as the secret coming? மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read Mark chapter 13 verse 32, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். குமாரனும் அறியார். Neither the son knoweth it. அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியார்கள், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். Of that day and that hour knoweth no man, no, not the angels which are in heaven, neither the Son, but the Father. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் முதல் கட்டம், இயேசுவின் ரகசிய வருகை. This is the first part of the second coming of Lord Jesus Christ called as the secret coming. அந்த ரகசிய வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வெளிப்படுகிறார்? In that secret coming, for whom is Lord Jesus Christ going to come? புத்தியுள்ள கன்னிகைகளுக்காகவோ புத்தி இல்லாத கன்னிகைகளுக்காகவோ அல்ல, ஒரு கற்புள்ள கன்னிகைக்காக இயேசு வெளிப்படுகிறார். Not for the wise virgins or the foolish virgins also, but he is appearing only for the chaste virgins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டம், அவருடைய ரகசிய வருகையின் முடிந்த பிற்பாடு முதல் மூன்று வருட உபத்திரவத்தின் முடிவிலே காணப்படுகிறது. The second part of the second coming of Lord Jesus Christ will be after the secret coming and after the first 3.5 year tribulation period. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் பார்க்கிறோம். We read that in Revelation chapter 14. அது ஒரு அறுவடை என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is being called as a harvest. இந்த இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேகத்திலே வெளிப்படுகிறார். In the second part of the second coming Lord Jesus Christ will appear in the clouds. இந்த இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டம் யாருக்காக? For whom is the second part of the second coming of Jesus? அதுதான் புத்தியுள்ள கன்னிகைகளை சேர்க்கும்படியாக, அதாவது உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக இயேசு வருகிறார். Jesus will appear to gather the wise virgins, that is the people who are martyrs in the period of tribulation.
மூன்றாவதாக ஏழு வருட உபத்திரவத்தின் முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்ட சபையோடு, அதாவது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். And thirdly, Lord Jesus Christ will descend to this earth along with the victorious church, that is, who are being caught up in the secret coming of Jesus. அது சகரியா 14 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அதுதான் அர்மகதன் யுத்தம் பண்ணும்படியாக இயேசு ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களோடு பூமிக்கு வருவது. We read that in Zechariah chapter 14, for Jesus comes to this earth along with the saints for the battle of Armageddon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்று மத்தேயு 25:6 நாம் வாசிக்கிறோம். Here in Matthew chapter 25 verse 6 we read that the bridegroom comes at midnight. இந்த ராத்திரி எதை வெளிப்படுத்துகிறது? What does that night show? உபத்திர காலத்தை வெளிப்படுத்துகிறது. It shows the period of tribulation. யோவான் எழுதின சுவிசேஷம் 9:4 இயேசு அதை சொல்கிறார். Lord Jesus Christ says this in John the Gospel chapter 9 verse 4. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் என்பது கிருபையின் காலத்தை வெளிப்படுத்துகிறது. The day shows the dispensation of grace. ஒருவனும் கிரியை செய்யாத ஒரு ராக்காலம் வரும் என்று இயேசு இந்த பூமியில் இருந்தபோது பேசியிருக்கிறார். Jesus Christ while on earth itself he spoke saying a night cometh when no man can work. இந்த ராக்காலம் என்பது உபத்திர காலத்தின் ஏழு வருடங்களை காட்டுகிறது. This night shows the 7-year tribulation period. அதிலே நடுராத்திரி என்று சொல்வது முதல் மூன்று வருட உபத்திரவத்தின் முடிவை வெளிப்படுத்துகிறது. And midnight shows the end of the first 3.5-year period of tribulation. நடுராத்திரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து புத்தியுள்ள கன்னிகைகளை சேர்த்து கொண்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see that at midnight Jesus Christ came to gather the wise virgins. ஆகவே இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை வெளிப்படுத்துகிறார்கள். Therefore the wise virgin shows the martyrs during the period of tribulation. நான் மூன்று கூட்டம் சபையில் இருப்பதாக சொன்னேன். I told you that there were three groups in the church. இந்த வேத வசனத்தை நாம் தியானித்து முடிக்கிற போது நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். At the end of meditating this word of God we can understand to which category we belong. முதலாவதாக நான் இன்றைய தினத்திலே புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து தியானிக்க ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். Today I am being inspired by the spirit of God to meditate about the foolish virgins. முதலாவதாக புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நாம் தியானிப்போம். First let's meditate about the foolish virgins. இப்போது புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்து தியானிக்கலாம். And next we can go on to the wise virgins. கடைசியாக இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கற்புள்ள கன்னிகையை குறித்து நாம் பார்ப்போம். And finally we can see about the chaste virgins who will be taken up in the secret coming of Jesus. புத்தி இல்லாத கன்னிகைகள் யார்? Who are the foolish virgins? இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது நாம் புத்தி இல்லாத கன்னிகைகளின் கூட்டத்தில் இருக்கிறோமா என்பதை நிதானித்துக் கொள்வோமாக. When we meditate upon this word of God, let us examine if we are also found in this category. ஒருவேளை புத்தி இல்லாத கன்னிகைகளின் கூட்டத்திலே நம் ஜீவியம் காணப்படுமானால் நாம் மனங்கசந்து அழுது ஒரு கற்புள்ள கன்னிகையாக மாற தேவன் நமக்கு தருணத்தை கொடுக்கிறார். In case we are also found in the list of the category of foolish virgins, the Lord is giving us an opportunity so that we may weep bitterly and change our lifestyle so that we may become chaste virgins. இந்த 2012 வருடம் அருமையான தேவனுடைய பிள்ளையே, புத்தி இல்லாத கன்னிகையாக அல்லது புத்தி உள்ள கன்னிகையாக உன் ஜீவியம் காணப்படுமானால் ஒரு கற்புள்ள கன்னிகையாக நீ உன்னை மாற்றிக் கொள்வதற்கு, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கொடுத்த தருணம் தான் இந்த 2012 வருடம். Dear child of God, this 2012 has been an opportunity given to you by God so that in case you are either a wise virgin or a foolish virgin, He is giving you chances for you to change into a chaste virgin. இந்த புத்தி இல்லாத கன்னிகளுடைய முடிவு என்ன என்பதை நான் முதலாவது சொல்கிறேன். First of all, let me tell you the end of these foolish virgins. அவர்கள் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை, கைவிடப்படுகிறார்கள். They are not being taken up in the secret coming of Jesus but are left behind. இரண்டாவதாக நடுராத்திரியிலே வரக்கூடிய மணவாள் இயேசுனுடைய வருகையிலும், அதாவது உபத்திர காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்க முடியாக இயேசு வரும்போதும் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார், நான் உங்களை அறியேன், நீங்கள் யாரென்றே எனக்கு தெரியாது என்று சொல்லி அறியேன் என்று சொல்லி போனதாக இங்கே இயேசு சொல்வதை பார்க்கிறோம். Secondly, during midnight when Jesus appears, that is at the end of the first 3.5-year period of tribulation also, they are being left behind by the Lord as foolish virgins. Here we see that the Lord has told them that He knew them not.
மத்தேயு 25 அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிப்போம். Let's read Matthew chapter 25 verses 11 and 12. பின்பு மற்ற கணிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மற்ற கன்னிகைகளும் இந்த புத்தி இல்லாத மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் பரலோகத்தின் கதவை திறக்க வேண்டும். And the other virgins, that are the foolish virgins, came saying, Lord, Lord, open to us, that is, open to us the doors of heaven. And the Lord replied, saying, I know you not. What does this show? They have no room or no place for them in the kingdom of heaven. அவர்களுக்கு புதிய வானத்திலே இடம் கிடைக்கும். If they are wise virgins, they will at least land up in new heavens. புதிய எருசலேமுக்கோ சியோனுக்கோ அவர்கள் பிரவேசிக்க முடியாது. They cannot enter either into New Jerusalem or Zion. புத்தியுள்ள கன்னிகைகள் பிரவேசிக்கிற இடம் பரலோகத்திலே புதிய வானமாய் இருக்கிறது. And the wise virgins can enter only into new heavens in heaven. அவர்களுக்கு புதிய எருசலேமிலும் சியோனிலும் இடம் இல்லை. They have no place in New Jerusalem and Zion. ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கும் போது But when we look at these foolish virgins, அவர்களுக்கு பரலோகத்திலேயே இடம் இல்லை. They have no place at all for them in heaven. அவருடைய முடிவு நரகமாயிருக்கிறது. Their end is hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளாய் ஒருவேளை இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா நம்மில் யாருடைய ஜீவியமாவது அப்படி இருக்கிறதா என்பதை திருவசனத்தின் வெளிச்சத்தில் நாம் நிதானித்து பார்ப்போமாக. With the help of the light of the holy scriptures, let us examine and find out if we are foolish virgins. முதலாவதாக புத்தி இல்லாத கன்னிகை. First, foolish virgins. இந்த புத்தி இல்லாத என்கிறதான வார்த்தைக்கு மூல பாஷையில கிரேக்க பாஷையில மோரோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The word for foolish in the Greek term is moros. அதற்கு மூன்று முக்கியமான அர்த்தங்களை கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். And Greek biblical scholars have given three important meanings for that. ஒன்று மதிகேடன். One is foolish. இரண்டாவது புத்தியினன். Second is fool. மூன்றாவது புத்தி இல்லாத. Unwise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Here we are going to meditate upon the foolish virgins. வேதம் யாரையெல்லாம் புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கிறது. Let's see first of all whom the scripture calls as foolish people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் புத்தி இல்லாதவர்கள் அல்லது மதிகேடர்கள் அல்லது புத்தியினன் என்று அழைக்கிறார். Who are all called by Lord Jesus Christ as fools, foolish and unwise? அந்த கூட்டத்திலே நாம் காணப்படுவோமானால் If we are found in that group, இந்த நாட்களிலே நாம் மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து அல்லது நாம் எப்படியாயிலும் அந்த கூட்டத்தை விட்டு அந்த புத்தி இல்லாத கூட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. We have to regret for that and weep bitterly and find out a way. முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் புத்தியினன் அல்லது மதிகேடன் அல்லது புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். First of all, we are going to see who were all called as foolish or fool or unwise people by Lord Jesus Christ. புத்தி இல்லாத என்று தமிழில் எழுதப்பட்ட வார்த்தைக்கு மூல பாஷையாகிய கிரேக்க பாஷையில மோரோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு மூன்று அர்த்தங்களை கிரேக்க வேத ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். The word foolish has been written as moros in Greek language and the biblical scholars have given three meanings for that. முதலாவதாக First of all, மதிகேடன். It's foolish. இரண்டாவதாக புத்தியினன். Second is fool. மூன்றாவதாக புத்தி இல்லாத. And third, unwise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் மதிகேடனே என்று அழைத்திருக்கிறார். Who were all called as foolish people by Lord Jesus Christ? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது When we look at the gospel according to Saint Luke, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 16 முதல் 21 வரை. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? நான் என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து
பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதான கூட்டத்தாரை பார்த்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து மதிகேடனே என்று அழைப்பதை பார்க்கிறோம். Here we see that the Lord God Jesus Christ is calling the people who layeth up treasure for themselves as fools. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற நாட்களில் தேவன் கிருபையாக ஈவாக நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கற்புள்ள கன்னிகையாக மாறுவதற்கு பதிலாக, ஆயத்தப்படுவதற்கு பதிலாக, இந்த உலக பிரகாரமான பொக்கிஷங்களை தனக்காக சம்பாதித்து சேமித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தாரை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மதிகேடனே என்று அழைக்கிறார். I once again repeat, in the time that God has given you in this earth, in the time of ascension also that God has given for certain of you, instead of gathering up your treasures in heaven and becoming a chaste virgin, if you lay up treasures for you in earth, he is calling you as a fool. இவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மதிகேடுதான் என்ன? What was the foolish thing that was found in his life? இந்த உலக வாழ்க்கை தேவன் எதற்காக தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார் என்கிற மதி அல்லது அந்த புத்தி அவனுக்கு இல்லை. For he has no understanding why God has given life for him and for his children and his family in this earth. இன்றைக்கு உலகத்தார் எடுத்துக்கொள்ளுங்கள். Consider the worldly people. அவர்களுக்கு பரலோகத்தை பற்றிய தரிசனமோ, இயேசுவின் ரகசிய வருகையை பற்றிய தரிசனமோ, அந்த நம்பிக்கையோ இல்லை. They do not have a vision about heaven or the secret coming of Jesus Christ and they do not have that hope also. இன்றைக்கு ஒரு எந்திரத்தை போல அதிகாலையிலே எழும்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலக பிரகாரமாக தங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி அல்லது உலகத்தில் உள்ள ஆஸ்திகளை சேமிக்கும்படி அவர்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். We can see that they are mechanical in their life with a routine. They rise up in the morning and go in search of work to gather treasures for them in this world. அவர்களை குறித்து யோபின் புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாலையிலே இறை தேடுகிற அந்த கழுதைகளைப் போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அதிகாலையில் எழும்பி இறை தேடி அப்படியே சுற்றி நடக்கிறார்கள். About them it is written in the book of Job that they rise up early in the morning and go in search of food like asses. யோபின் புத்தகத்திலே ஒரு இடத்திலே இந்த கழுதைகளை குறித்து அதிகாலையில் இறை தேட போவதாக எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Job it is written about the ass that it rises up early and goes in seek of its prey. அதாவது அவர்களுக்கு பரலோக நம்பிக்கை இல்லை. That is, they do not have a hope of heaven. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருப்பது எதற்காக? Why has the Lord kept us alive in this world? நீங்க உலக பிரகாரமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தை அடைவதற்கோ, ஒரு பெரிய பதவியில வருவதற்கோ, ஏராளமான ஆஸ்திகளை ஏக்கர் கணக்கா இங்கும் அங்கும் வாங்கி போட்டு வீடுகளை கட்டி கொண்டிருப்பதற்கோ அல்ல. Not for you to gather great possessions or earn many lands in this place or to get lands here and there in this world. இங்க ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்லுகிற இந்த வேத பகுதியில் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கிறோம். In the scriptures passage that we read, we see that Jesus was telling about a rich man. அவன் எப்படி ஒரு பிளான் போட்டு ஜீவிக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here we see the plan that he has charted out for himself. அவனுடைய நோக்கம் எதை பற்றியதா இருக்கிறது? What was his aim? அங்க இயேசு சொல்லுகிறார், விளைச்சல், ஒரு பெரிய விளைச்சல் உண்டானது. Here there was a bumper crop for him. அதிகமான ஒரு விளைச்சல். He was getting a good yield from his land. ஆனால் விளைந்த பொருள்களை, அந்த தானியங்களை கொண்டு வந்து வைப்பதற்கு அந்த தானிய கிடங்கு போதுமானதாக இல்லை. அந்த களஞ்சியம் மிகவும் சிறிதாக காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் களஞ்சியத்தை பார்க்கலாம், இவனுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. His barn was not able to hold the yield that he had from his ground. வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. இவனுடைய பிரச்சனை என்ன? What was his problem? தானியம் இல்லையே என்பதல்ல பிரச்சனை. There was no problem about grains. அடுத்த வேளை புசிப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்பதல்ல இவனுடைய பிரச்சனை. He did not have any problem saying I do not have any food to eat the next day. இவனுடைய பிரச்சனை என்ன? What was his problem? ஏராளமான தானியம் இருக்கிறது, அதை வைப்பதற்குரிய களஞ்சியம் சிறிதாக இருக்கிறதே. His grains were in abundance but his barn was not able to hold them.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்னைக்கு பெரிய பெரிய கடைகள்ல பெரிய பெரிய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்க குடன் வைத்திருப்பார்கள். When we see big shops and malls, the business people will be having separate godowns. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம் அவனுடைய குடோன் எவ்வளவு இருக்குதோ அந்த குடோன் எவ்வளவு பிடிக்கிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்லை. If a man's earnings are able to hold his godown, it's enough. ஆனால் இங்கே இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதனை குறித்து நாம் பார்க்கும் போது, but when we see of the rich man here, களஞ்சியங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக அந்த தானியங்களை வைப்பதற்கு இடமில்லாமல் போகத்தக்கதாக ஒரு பெரிய விவசாயத்தை அவன் பண்ணி இருக்கிறான். His barns were full and he never had any other place to accommodate those grains and that was the yield he had from his ground. அடுத்து உண்டே பிரச்சனை என்ன? What was his next problem? களஞ்சியங்கள் சிறிதா இருக்கிறது, ஆகவே நான் என்ன செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்ட வேண்டும். My barns are small so I'm going to pull them down and build greater barns. களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்ட வேண்டும் என்று இவன் என்ன செய்றான், பிளான் போடுறான். So he charted out a plan whereby he was going to pull down the old barns and build greater ones. அடுத்து இவன் தன் மனதில் என்ன எண்ணிக்கொள்கிறான், next what did he think in his heart? இதெல்லாம் கொண்டு போய் இந்த களஞ்சியத்தில் சேமித்து வைப்பேன். I will gather all these grains in my barn. Luke 12:19. பின்பு ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் உனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. So thou hast much goods laid up for many years. நீ இலைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிருந்து என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தன் ஆத்மாவோட ஒன்று சொல்லுகிறான். He is speaking to his soul. அநேக வருஷங்களுக்கு தேவையானது இப்போதே சம்பாதிச்சாச்சு, ஆனா இன்னும் திருப்தி வரல சிலருக்கு. Now itself I have gathered much so it will be sufficient for many years, still he is not satisfied. ஆனால் தேவன் கிருபையாக அவர்களுக்கு உயிரை கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது, எப்படியாயிலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக்கப்பட வேண்டும், அல்லது இயேசுவின் ரகசிய வரிக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக. God has graciously given you life on this earth so that you may get yourself ready for the kingdom of heaven and the secret coming of Jesus. தம்முடைய பிள்ளைகள் பூரணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஆயுசு நாட்களை, ஆயுசின் வருஷங்களை கூட்டி கொடுத்து கொண்டே போகிறார். ஆனால் இவர்களோ இயேசுவின் ரகசிய வருகை குறித்த எந்த கவலையும் பாரமும் இல்லாமல் அவர்கள் உலக பிரகாரமாக பொருள்களை சம்பாதிப்பதிலும் சேமித்து வைப்பதிலும் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவதிலும் அவர்கள் காணப்படுகிறார்கள். God is extending your life on this earth so that you may prepare yourself for the secret coming of Jesus, but you are not worried about that. All your worry is about how to earn, how to gather in much, how to pull down older and smaller barns and build greater ones. 20th வசனத்திலே வாசிக்கும்போது தேவன் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். In verse 20 we see that the Lord started to speak with him. Luke 12:20. Luke chapter 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனோ அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். The Lord said unto him, thou fool, this night thy soul shall be required of thee. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு யாருக்காவது தரிசனமாகி உனக்கு என்ன தேவை என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? For example, in case if Lord appears to someone of us here and asks you what your need is, what will you answer? படித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ பார்த்து ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லக்கூடும்? Suppose God appears to a student who is studying and asks him what his need or her need was, what will their answer be? இப்ப நான் எழுத போகிற எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வர வேண்டும். Now I am going to face my exams. I must get the first mark. அநேகருடைய கேள்வி, ஆண்டவரிடத்தில் கேட்கிறதான கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். This will be the request of most of the people to the Lord. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட எனக்கு என்ன ஜீவியம் தேவையோ, என்ன சுபாவம் தேவையோ அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் கேட்போம். How many of us will ask the Lord saying, Lord, make me worthy for your coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போது அநேகருடைய வாஞ்சை என்ன, இப்ப ஜெபிக்க சொல்றவங்க ஜெபிக்க முடியா கேட்டுக்கொள்றவங்க என்ன சொல்லி கேட்டுக்கிறாங்க? What was the prayer request of most of the people who have come for request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட தேவையான ஒரு நல்ல பரிசுத்தத்தை நான் இந்த வருடத்தில் எதிர்பார்க்கிறேன். I am expect good holiness that is needed for to be caught up in the secret coming of Jesus. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் என்ன எதிர்பார்க்கிறேன் 2012 வருஷத்துல? What am I expecting in 2012? என்ன எதிர்பார்க்கிறேன்?
What am I expecting? March மாதத்துல பரிட்சை வர போகிறது. In the month of March, the children are going to write their exams. நான் எதிர்பார்க்கிற மார்க்கை கர்த்தர் எனக்கு தரணும். The Lord should give me the marks that I expect. நீங்க அப்படி எதிர்பார்க்கறீங்களா? Are you expecting like that? இந்த 2012 ஆம் வருடத்துல கடந்த வருடத்துல ஜீவித்தது போல ஒரு தோல்வியுள்ள ஜீவியை நான் செய்ய கூடாது. I should not lead a life of failure as I led in 2011. இயேசுவின் பரிசுத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். I'm expecting the holiness of Jesus. இயேசுவின் பரிசுத்தம் எனக்குள்ளே உண்டாகும்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray for me so that I get the holiness of Jesus in me. இயேசுவின் தாழ்மையை நான் எதிர்பார்க்கிறேன். I'm expecting the humility of Jesus. இயேசுவின் தாழ்மை எனக்குள்ளே உருவாகும்படி எனக்குள்ளே இருக்கிற பெருமை மாறி இயேசுவின் தாழ்மை எனக்குள்ளே இருக்குவாகும்படி எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray for me so that the pride nature in me may go away and I may receive the humility of Jesus. இயேசுவின் கீழ்ப்படிதலை நான் எதிர்பார்க்கிறேன். I am expecting the obedience of Jesus. எனக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை. I do not have obedience. இயேசுவின் கீழ்ப்படிதல் எனக்குள்ளே உருவாகும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாராவது சொல்றீங்களா? Have any of you come up and told me saying please pray for me so that the obedience of Jesus may be found in me? ஒரு விசுவாசியோ ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு பிள்ளைகளோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை பற்றியதா இருக்கிறது? A believer or a parent or a child, what is your expectation today? எதற்காக மற்றவர்கள் உங்களிடத்திலே அல்லது பரிசுத்தவான்கள் மற்றவர்கள் உங்களுக்காக எந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள்? And for what point should you expect others to pray for you? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear child of God, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறித்து உனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகுமானால், If there is a hope of the secret coming of Lord Jesus Christ in you, இந்த பூமியில கர்த்தர் உங்களை எதற்காக வைத்திருக்கிறார்? Why has the Lord kept you alive in this world? ஆண்டவர் வர்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு படிப்பு ஒரு வேலை தேவை. And until the coming of the Lord, you need education and a job also. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், படிப்போ வேலையோ அந்த சம்பாத்தியமோ ஆஸ்திகளோ உங்களுக்கு தெய்வம் அல்ல. But know one thing, that either your education or your job or your earnings or your possessions are not your God. இயேசுவின் ரகசிய வருகையினால் இந்த 2012 வருடத்தின் துவக்கத்திலே இங்கே காணப்படுகிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆண்டவர் நிரப்புவாராக. Let the Lord fill each one of our hearts who are present here with the hope of the coming in the beginning of this year 2012. ஆவலோடு அவர்காக காத்திருக்கிறவர்களுக்காக இயேசு வருகிறாராம். Lord Jesus Christ is coming for those who are ardently waiting his arrival. காத்திருக்கிறவர்களுக்காக அல்ல. Not for those who are waiting. ஆவலோடு இயேசுவின் வருகையை குறித்து எதிர்பார்ப்போடு ஒரு எதிர்பார்ப்பு. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்போது என்னுடைய இயேசு வருவார்? They must be ardently waiting for the coming of the Lord Jesus. அதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன், ஆவலோடு காத்திருக்கிறேன். I'm waiting ardently for that. இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே, Only if I have this hope, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்கிற தரிசனத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். We have to receive a vision that this life on this earth is just temporal. இன்னும் கொஞ்ச காலத்திலே, In a short time, எல்லாம் அக்னிக்கிரியாக மாற்றப்படும். Everything will be reserved unto fire. வானங்கள் பூமி எல்லாம் அக்னிக்கிரியாக மாற்றப்படும். Both the heavens and the earth are reserved unto fire. அதற்கு முன்பாக இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். And before that will be the secret coming of Lord Jesus. அந்த ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், If we are to be taken up in the secret coming of Jesus, நமக்குள்ளே இன்றைக்கு காணப்படுகிற மதிகேடான எல்லா சுபாவங்களும் அகற்றப்படணும். All the foolishness that is found in us should be taken away from us. என்ன? What is my expectation? ஒரு பெரிய விளைச்சலை எதிர்பார்க்கிறேன். I am expecting a bumper yield. ஒரு பெரிய விளைச்சல் உண்டாக வேண்டும். There must be a bumper yield. களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்ட வேண்டும். My barn should be pulled down and greater one should be built in that place. அநேக வருஷங்களுக்கு For many years, சேமித்து வைக்க வேண்டும். I must gather them up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கீழே இயேசு சொல்கிறார், Jesus says in the following way, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாய் இராமல், Not being rich towards God, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறார் என்றார். லூக்கா 12:21. லூக் chapter 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன். He that layeth up treasure for himself and is not rich toward God. சிலருக்கு பணம் பொக்கிஷமாக இருக்கிறது. For certain people, money is a treasure. சிலர் அவங்களுக்குள்ளதான உறவுகள் சில உறவுகள் பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். And certain people have concerned that their relatives as their treasure. சிலர் தாங்கள் வாங்கி படித்து வைக்கிறதான பட்டங்களை படித்தவங்க திருப்தி ஆகிறது இல்ல, படித்து 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 படித்துக் கொண்டே இருக்கிறாங்க.
அந்த பட்டங்களை வாங்கி பொக்கிஷமாக பாதுகாக்கறாங்க. Certain people are having the degrees as a treasure and a position and they're not satisfied with the studies. இந்த உலக பிரகாரமான சகல பொக்கிஷங்களும் அழிந்து போகும். All the treasures of this world will perish. தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் நீ மாறி இருக்க வேண்டும். You should become rich towards God. உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்க வேண்டும். Your treasure should be in heaven. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்காமல் பூமியிலே சேர்த்து வைக்கக்கூடியவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மதிகேடனே என்று அழைக்கிறார். Lord Jesus Christ calls those who do not gather treasures on heaven but gather treasures in earth as fools. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்போது எத்தனையோ அரசியல்வாதிகள் இந்த கருப்பு பணத்தை கொண்டு என்ன செய்தார்கள், இங்கு உள்ளதான பேங்க்ல போட்டால் கவர்மெண்ட்டுக்கு தெரிந்துவிடும் என்று சொல்லி சுவிஸ் வங்கியிலே கொண்டு போட்டு வைத்தார்கள். Today we can see many rich people have stashed away their black money in Swiss banks. அங்க போட்டால் யாருடைய கணக்கு யார் எவ்வளவு பணம் வைத்திருக்கார் என்று வெளியிட மாட்டார்கள் என்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. For their hope is that about the Swiss bank is that they will not reveal their secrets and their accounts. ஆனால் இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்தது. சுவிஸ் வங்கியில பணம் போட்டால் யாருடைய அக்கவுண்ட் இருக்கு யாருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு வெளியில யாருக்கும் தெரியாது. Till now it was a thing that people had stashed away the money in Swiss banks, it was unaccountable. ஆனால் இப்பொழுது சமீபத்தில் சம்பவித்தது என்ன? But what has happened recently? சுவிஸ் வங்கியில யாரெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பல அரசாங்கங்கள் பல பல நாடுகள் தங்கள் நாடுகளில் யாருடைய அக்கவுண்ட் எல்லாம் அங்க இருக்குங்கிறத கேட்டு வாங்கி இருக்காங்க. And certain maybe governments have come out in search of people having their accounts in Swiss banks from different nations. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமாக மறைத்து வைக்கலாம், ஒளித்து வைக்கலாம், பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாம் என்று எங்கு சேர்த்து வைத்தாலும் அது நிரந்தரம் அல்ல. Dearly beloved, worldly wise you think that you can stash away your money and your possessions, but those things are not permanent. ஆகவே நம்முடைய தரிசனம் எப்படி இருக்க வேண்டும்? How should our vision be? பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டும். அங்க உள்ள கணக்க போய் எந்த கவர்மெண்ட் ஒபாமாவுக்கு எடுக்க முடியாது, வேற யாருக்கு எடுக்க முடியாது. We should gather our possessions and treasures in heaven that no one can steal or take away including Obama. இப்ப அமெரிக்க அதிபர் எடுத்துக்கொள்ளுங்க, அமெரிக்காவில் யாரெல்லாம் அங்க சீசு வங்கியில கணக்கு வச்சிருக்காங்கன்னு ஒருவேளை அந்த கவர்மெண்ட்ல கேட்டு வாங்குறாங்க. And when we see the American president, he can get a list of the people of the American people from the government as to who have stashed away their money in Swiss banks. ஒபாமா கேட்டா ஒருவேளை சுவிஸ் வங்கியில் உள்ளதான கணக்கு அமெரிக்கர்களுடைய கணக்கு கொடுக்கப்படும். If Obama is willing and wants to, he can get the list of Americans who have their money in Swiss banks. ஆனா அதே வேளையில பரலோகத்தில் யாருக்கெல்லாம் பொக்கிஷம் இருக்கும் என்று சொல்லி எந்த நாட்டின் தலைவர் கேட்டாலும், but at the same time if leaders of any nation comes to know about our treasures in heaven, அவர்கள் அதை அறியவும் முடியாது நெருங்கவும் முடியாது. They can never know that or can approach that. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் வருகையின் நம்பிக்கையை இழந்து வருகையின் நம்பிக்கையை பற்றிய எந்த தரிசனமும் இல்லாமல் சதா உலக பிரகாரமான பொக்கிஷத்தை சேர்த்து அதற்காகவே கிரியை செய்து கொண்டிருக்கிற உன்னை தேவன் மதிகேடனே என்று அழைக்கிறார். You who have been always minded about the possessions of this world and have forgotten and lost the hope of the coming of the Lord and the kingdom of heaven, the Lord calls you as fools. நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் துக்கப்படாதீங்க. உலக பிரகாரம் சரியா கவனித்து பாருங்க. பெற்றோர் வந்து வேலை வேலைன்னு பெற்றோர் வேலை வேலைன்னு போறாங்க. பிள்ளைகளுடைய மைண்ட் படிப்பு படிப்பு படிப்புன்னு பிள்ளைகள் அப்படி போயிட்டு இருக்காங்க. வேலைக்கு வர்ற வரைக்கும் படிப்பு. Please don't be greedy for what I'm telling. We can see this nowadays. Parents are always minded about their job and at the same time children are always minded about their education. இது ஒரு பாரமாய் மாறிவிட்டது. This has become a burden for them now. எப்படி வருகை நம்பிக்கை பத்தி யோசிக்க முடியும், எப்படி பூரணத்தை பத்தி கவலைப்பட முடியும், பூரணத்துக்காக எப்படி ஜெபிக்க அங்க நேரம் இருக்கும்? How will she have time to pray? How will she have time to think about the coming of the Lord? Or how will she have time to get herself ready for the coming of the Lord? ஒரு காரியத்தை இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், சாத்தான் தந்திரமுள்ளவன், அவன் தன்னுடைய தந்திரத்தினால் உங்களில் அநேகரை பிடித்து வைத்திருக்கிறான். One thing this resurrected morning the Lord wants to tell to you is that Satan is subtle and by his subtlety he has taken all of you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக நம்முடைய பிள்ளைகளையும் சரி பெற்றோரையும் சரி அவன் என்ன செய்கிறான், பிஸி உள்ளவர்களாக மாற்றிவிடுகிறான். In this way he keeps both the parents and the children busy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நான் சொல்ல வருகிறது, நீங்கள் படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை குறைத்து கிருபையை சார்ந்து கொண்டு நீங்கள் செய்தால் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
What I want to tell you is, you have to reduce or diminish the importance that you are giving to your studies, and you just lean on grace, and the Lord will help you. நீங்கள் சொந்தமாக படித்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு படித்து பரிட்சையில் ஒரு அனுபவம் இருக்கிறது. There is an experience of you laboring and trying hard for exams and writing it. ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்கிறது. But there is another experience also. தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொண்டு அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவருடைய ஞானத்தினால் காரியங்களை செய்வது. Leaning on God and leaning on His grace and doing everything with His help. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது கர்த்தர் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு காரியத்தில் உதவி செய்கிறார். When the people of God have trust in the name of Jesus, He is helping so many children of God. மற்ற உலகத்தார் உலகத்து பிள்ளைகள் கஷ்டப்படுவது போல இவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. These children need not suffer or labor as the children of this world do. எல்லாம் கடினமாக தெரியும், புரியாதது போல தெரியும். Everything may be difficult for them to understand. அந்த பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்து க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தாலும் புரியாத மாதிரி தான் தெரியும். After reaching the examination hall also, when you look at the question paper, you may look blank. ஆனால் என்ன எழுதணும் என்று தெரியாத அளவுக்கு. But you may not be knowing what you are writing. First classல பாஸ் பண்ணக்கூடிய அந்த கிருபையை தேவன் கொடுக்கிறார். The Lord is giving you enough grace so that you will clear in first class. அப்படி கிருபையினால் தங்களுடைய படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறு கூட்டம் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறது. Even today in our midst there is a small group of people who are having or pursuing their education through grace. அவர்கள் படிப்புக்காக தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுவதில்லை. They do not despise the presence of God for the sake of the studies. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் படிப்பை தெய்வமாக்குவதில்லை. They never consider their studies as God. சில டீ கடையில் போய் பார்த்தீங்கன்னா எழுதி போட்டுருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். In certain tea stores we can see that it is written there, the job is their God. இன்றைக்கு பலருக்கும் அவருடைய அந்த வேலை தான் தெய்வமாக காட்சி அளிக்கிறது. For many of the people today their work is their God. சிலருக்கு பணம் தான் தெய்வமாக தெரிகிறது. For many people money is their God. சிலருக்கு படிப்பு தெய்வமாக தெரிகிறது. For certain people their education is their God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கிரேக்கரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about Greeks. கிரேக்க சாம்ராஜ்யம் அந்த உலகத்துக்கு வந்த பிற்பாடு தான் எல்லாருக்கும் படிக்கணுங்கிற அந்த இது வந்தது. அந்த ஆவி கிரேக்கின் ஆவியாக இருக்கிறது. Only after the Greek empire ruled the world, the studying system came into this world and everybody had an inclination to study, which is the spirit of Greek. ஆகவே தான் ஒன்று கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் படிக்கிறோம், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And that is why in 1 Corinthians chapter 1 we read that Greeks seek after wisdom. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வருகையின் நம்பிக்கையினால் நம் ஒவ்வொருத்தருடைய இருதயம் நிரப்பப்படுவதாக. Dear child of God, let the heart of each one of us be filled with the hope of His coming. நம்முடைய பிள்ளைகள் வருகையின் நம்பிக்கையினால் இருக்கிறார்கள் என்பது எப்படி நமக்கு தெரியும்? How can we know that our children are being filled with the hope of His coming? இங்கே பலரும் வந்து சாட்சி சொல்லுவார்கள். Here many people used to come and testify. அந்த சாட்சி அவர்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் என்னவாக இருக்கும்? What will be the request in their testimonies? இந்த 2012 வருடத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். Graciously the Lord has given me this year 2012. 2011 வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள் வந்தது. So many failures were there in my life in 2011. எத்தனையோ கீழ்ப்படியாமைகள் வந்தது. I showed much disobedience. எத்தனையோ பெருமைகள் வந்தது. I had pride in me. எத்தனையோ அசுத்தமான வாழ்க்கைக்கு நான் இடம் கொடுத்தேன். I had give room for uncleanness in my life. இந்த 2012 நான் எதிர்பார்க்கிறேன். But in 2012 I expect இயேசுவின் திவ்ய சுபாவங்கள் எனக்குள்ளே உருவாக வேண்டும். That the divine natures of Jesus may be formed in me. இந்த 2012 வருடத்தில் இயேசுவின் பரிசுத்தத்தை அவர் எனக்கு கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I expect Jesus to give his holiness to me in this year 2012. ஒரு மெய்யான தேவனுடைய பிள்ளையுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க முடியும்? What will be the expectation of a true child of God? இயேசுவின் ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட தேவையான ஆயத்தத்தை கர்த்தர் எனக்குள்ளே கொடுக்க முடியாய். ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please pray for me so that the Lord may give me the preparations needed for me to be caught up in the secret coming of Jesus. நம் எல்லாருடைய வாஞ்சை அதுவாக மாறுவதாக. Let all our desires be the same. ஆகவே அருமையானவர்களே, இந்த உலக பிரகாரமான காரியத்தை, அது படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும், நீங்கள் வருகை நம்பிக்கையை இழந்து. Dear child of God, be it studies or education or your job in this world, for that you should not lose the hope of His coming. உதாரணமா நான் சொல்கிறேன். For example, ஒரு பிளஸ் டூ படிக்கிற பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider a child doing her plus two. மார்ச் மாசம் எக்ஸாம் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. And they're facing their exams in March. இப்ப அவங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவுதான் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்திருக்க வேண்டும். And they will be given a syllabus earlier so that they have to complete it before their exams. பிள்ளைகள் அதை படித்துக்கொண்டே இருக்கிறாங்க. And children will keep on studying it. இந்த மார்ச் மாதத்தில் அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படுகிறது. And in March they'll have an exam. அதுபோல similarly வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா பரிசுத்தத்தின் பூரணம் உண்டாகணும். If you want to be caught up in the coming of Jesus, you have to be perfected in holiness. விசுவாசத்தின் பூரணம் உண்டாகணும். You have to be perfected in faith. பரிசுத்தங்கிற ஒரு புக் எடுத்துக்கொள்ளுங்க, அது ஒரு சப்ஜெக்ட். அது
Consider faith as a holiness, a subject. It will be, you will have a book on that. இரண்டாவது விசுவாசம், அது ஒரு தனி சப்ஜெக்ட். Second, next subject is faith. மூன்றாவது தேவ சித்தம், அது ஒரு தனி சப்ஜெக்ட். And the third subject will be the will of God. நான்காவதாக தேவ அன்பு, the love of God. அது ஒரு தனி சப்ஜெக்ட். That will be a separate subject. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்ன செய்ய வேண்டும்? பூரணப்பட வேண்டும். We have to be perfected in each subject. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. யோசித்து பாருங்க. Just consider. பரிசுத்தத்தில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? And what level are we in holiness? பரிசுத்தம் முதலாவது இருக்கிறதா? First of all, have we got that holiness? பரிசுத்தத்தில் பூரணங்கிறது அடுத்த விஷயம். Perfection is the next stage. அடுத்து விசுவாசம் இருக்கிறதா? Or have we got the faith in us? விசுவாசமே இல்ல அப்படிங்கிற விசுவாசத்தின் பூரணத்துக்கு போவது. Without having faith at all, how can we go to perfection? விசுவாசம் இருக்கு இல்லங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? And what do we know about if you have faith or not? எங்க யாரு சேமித்து வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது. விசுவாசம் உள்ளவங்க சேமித்து வைக்க மாட்டாங்க, ஃபியூச்சரை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. Those who gather in much do not have faith. Those who have faith will not be worried about their future. அதுக்கு கீழ உள்ள வசனங்கள்ல இப்ப நான் வாசித்த வேத பகுதியில் கீழ உள்ள வசனங்கள் இயேசு விசுவாச வாழ்க்கையை குறித்து பேசுறாரு பாருங்க. In the passage we read, in the following verses we can see that Jesus is telling about the faith life. வாசிப்போம் லூக்கா 12 அதிகாரம் 22 வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று, உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று, உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. Don't be worried about your future. என்னத்தை உண்போம், what shall we eat, என்னத்தை உடுப்போம், what shall we clothe on, என்னத்தை குடிப்போம், what shall we drink என்று சரீரத்துக்காக கவலைப்படக்கூடாது. And none of us should be bothered about your body. அடுத்து 23 வசனம், verse 23, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்த வகையிலா இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை கவனித்து பாருங்கள். Consider the ravens. காகங்களை கவனித்து பார்க்கணுமா? Consider the ravens. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? 29-30 வசனங்களை மாத்திரம் வாசிங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் நாடி தேடுகிறவர்கள் யார்? Who seek after all those things? பெந்தோஸ்தே விசுவாசிகள் அல்ல. Not Pentecostal believers. கிறிஸ்தவர்கள் அல்ல. Not Christians. இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். Only those out of this world and its nations are seeking after those things. என்னத்தை புசிப்போம்? What shall we eat? அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ணுவது? What shall we do next? அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவது? What shall we do the next year? இனி 10 வருடங்களுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவது? Another 10 years, what are we going to do? இப்படி யார் பிளான் பண்ணுகிறார்களோ அவர்களை தான் இயேசு மதிகேடனே என்று அழைக்கிறார். And Jesus calls those people for foolish as to who are planning such things. அப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு இயேசுவின் ரகசிய வருகையிலும் இடமில்லை. Such group of people will not find any room in the secret coming of Jesus. புதிய வானத்திலும் இடமில்லை. No, not even place in new heavens. இந்த கூட்டத்தாருடைய முடிவு நரகமாக இருக்கிறது. And the end of this group will be hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. 31 வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். In verse 31, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். Rather seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு இல்ல. Not seeking the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். Seek only the kingdom of God. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப பாருங்க, மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். And the Lord promises here that the rest of the things of the world will be added unto you. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிப்பது என்ன? But what happens in our life today? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுவதற்கு பதிலாக, instead of seeking the kingdom of God alone, உலகத்தையே தேடிக் கொண்டிருக்கிறோம். We keep on seeking this world. உலகத்தில் உள்ளவைகளையே தேடிக் கொண்டிருக்கிறோம். We keep on seeking the things in this world. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear child of God, மதிகேடனே என்று ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோமா? Are we in the place from where God can call us as fools? இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் என்ன சொல்லி அழைக்கக்கூடும்?
How will the Lord call you and me this resurrected morning? ஆனா அதே வேளை இன்னொரு காரியம் பாருங்க. At the same time we have to see another thing. தேவன் யாரை மதிகேடனே என்று அழைக்கிறாரோ அவர்களை இந்த உலகம் மதி உள்ளவர்கள் அல்லது புத்தி உள்ளவர்கள் ஞானிகள் என்று அழைக்கிறது. People who are being called as fools by God are being called as wise, understanding and shrewd people in this world. தங்களுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக சந்ததி சந்ததியாக ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறவங்களை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுது? அவங்க ஞானிகள் என்று சொல்லுகிறது. The world is calling those people who are gathering for themselves, for their children, for the grandchildren and great grandchildren as wise. ஆனால் தேவன் சொல்லுகிறார் மதிகேடனே. But God calls them as fools. உலக பிரகாரமாக உலகம் இருக்க போது கொஞ்ச நாள் தான். The world is going to stay there for a short period. அது அந்திகிறிஸ்து ஆட்சி ஆரம்பமானா நீங்க பேங்க்ல போட்டு ஒரு நயா பைசா நீங்க எடுக்க முடியாது. When the antichrist rule commences you cannot take anything that you have put in the bank for you. எந்த காரியத்தையும் நீங்க என்ன செய்ய முடியாது? விற்கவோ வாங்கவோ ஒன்றும் செய்ய முடியாது. You can neither buy nor sell. இயேசு வர்ற வரைக்கும் தான் உங்களுடையதை நீங்க அனுபவிக்க முடியும். Until the coming of Jesus only you can enjoy that thing that is yours. நீங்க அமெரிக்கால இடம் வாங்கி போட்டாலும் சரி, UKல இடம் வாங்கி போட்டாலும் சரி, அத போய் அடிக்கடி விசிட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இயேசு வந்த பிற்பாடு ஒன்னே நீ அனுபவிக்க முடியாது. You might have bought a place or a house in either America and UK and might be visiting them also quite often, but all those things only will be until the coming of Jesus. அதுவும் கூட இயேசுவின் பெரிய கிருபை தான். இன்றைக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் நீங்க போய் பார்த்து அனுபவிப்பது இயேசுவின் கிருபை தான். அவர் வராம இருக்கிறதுனால தான். Only by the great grace of God and only because he is delaying his coming you are able to enjoy those things and go and visit your sites. இயேசு வர தாமதிக்கிறபடியால தான் இன்றைக்கு உன்னுடைய சொத்துக்கள் உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. Only because of the delay in the coming of Lord Jesus Christ your possession is in your hand. நீங்க பேங்க்ல போட்டிருக்க பணம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்க காரணம் இயேசு வருகின் தாமதமாவதனால். The delay of Jesus Christ is the only reason for all your bank accounts to be under your control. ஆனால் இயேசு மாத்திரம் வந்து விட்டால் But if Jesus returns, எந்த பொருளை நீங்க அனுபவிக்க முடியாது. You cannot enjoy anything. ஆகவே மதிகேடனாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தை இப்போது நிதானிப்போம். இந்த வேத வசனத்தோடு படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்படி தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கைவிடுகிறது இல்ல. நீங்க எதிர்பார்க்கிறதான உலக பிரகாரமான காரியங்களையும் கூட கொடுக்கிறார். Now let us examine ourselves, including children who are studying. Are we seeking only after the things concerning God and His kingdom? Only for those people, God is adding everything unto us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரை மதிகடனே என்று அழைக்கிறார்? அல்லது புத்தியினனே என்று அழைக்கிறார்? Next let's see who are all being called as fools by Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. மத்தேயு 7 அதிகாரம் Matthew chapter 7 26-27 வசனங்கள். Verses 26 and 27. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார் புத்தி இல்லாதவர்கள் என்று. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு and hearing the words that I have told இவைகளின்படி செய்யாதவன் எவனோ and doeth them not அவனை புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். He shall be likened unto a foolish man. அப்ப தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி ஒரு ஜீவியம் ஜீவிக்காதவர்கள். That is people who listen to the word of God and are not able to live according to it. என்னிடத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What does the Lord expect of me? நாம் ஆண்டவரிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். We expect many things from the Lord. ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் But if you want to go to heaven, தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது நமக்குள்ள உருவாகிருக்க வேண்டும். Whatever the things that the Lord expects of us, those things should be formed in us. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு The words that I tell now, இவைகளின்படி செய்யாதவன் and who doeth them not, அது எதை வெளிப்படுத்துகிறது? What does that show? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்க பிரயாசப்பட வேண்டும். We have to try to live according to the word of God that we have heard. வசனத்தின்படி தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறவர்கள் the people who build up their lives according to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி அதன்படி ஜீவிக்க பிரயாசப்படுகிறவர்கள் the people of God who tremble to the word of God and try to live accordingly. இன்னும் சிலர் இருக்கிறார்கள் another group of people are there. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து எந்த கவலையும் பட மாட்டார்கள். They do not have any care about the word of God. அவங்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கணும்னு தோணுதோ அப்படி ஜீவித்துக் கொண்டே இருப்பார்கள். They will live according to their ideas and wishes. அவர்கள்தான் புத்தி இல்லாதவர்கள். They are the foolish. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த தேவனுடைய வசனத்தின்படி
இந்த வருடத்திலே ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோமா என்பதை நிதானிப்போமாக. Let us examine and see if we are delighted to live according to the word of God this year. ஒருவேளை தேவனுடைய வசனத்தின்படி அப்படியே ஜீவிக்க நமக்கு முடியாமல் இருக்கலாம். Maybe we are not able to live according to the word of God. ஆனால் தேவ வசனத்தின்படி ஜீவிக்க எனக்கு முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் உனக்குள்ள இருக்கிறதா என்பதை கர்த்தர் காண்கிறார். But the Lord says, if you got a yearning in you that you are not able to live according to the word of God. ஆண்டவரே தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யணுமே என்று ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள்ள இருக்கிறதா? Have you got an expectation within you saying, Lord, I want to live according to this word of God? 2011 வருடத்திலே என்னுடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி நான் ஜீவித்தேன். In the year 2011, I lived according to the desires of my mind and flesh. இந்த 2012 வருடத்திலே நான் தேவனிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறேன். This year 2012, I expect one thing of the Lord. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? What is it? இந்த வருடத்திலாவது தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். At least in this year, the Lord has helped me to live by the word of God. அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். I am expecting that the Lord will help me to live by the word of God this year. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம் ஒவ்வொருத்தருடைய வாஞ்சையும் சாட்சியும் அப்படி மாறுவதாக. Dear child of God, let this be the desire of each one of us and even our witness and testimony. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக லூக்கா 24 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும்போது. Next in Luke chapter 24 verse 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. O fools and slow of heart to believe all that the prophets have spoken. கடந்த நாட்களில் எல்லாம் இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் படத்தோடு பார்த்தோம். In the past weeks, with the help of illustrations, we have seen the prophetical word of God as to what is there for us in future. விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு உலகம் தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தேவனுடைய தீர்க்கதரிசனங்களுக்கு முன்பாக எப்படி முழங்கால் படியிட்டு நிற்கிறது என்பதை ஆதாரத்தோடு நாம் பார்த்தோம். With the help of examples and proofs, we have seen how the scientific world have accepted the word of God and have knelt before that. இந்த தீர்க்கதரிசனங்களை விசுவாசிக்க கூடியவர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? Have you started to believe the prophets? அந்த தீர்க்க தரிசனத்தின்படி இனிமேல் இந்த உலகம் அழிய போகிறது என்பதை விசுவாசித்து இப்பொழுது உங்களுடைய ஜீவியத்தை பூரணத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறீர்களா? Have you directed your life towards the perfection thinking that all those things that the prophets have told are going to come to pass? இதுவரை உலகப் பிரகாரமான காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். All this time you would have been caring about this world. ஆனால் இனிமேல் இந்த உலகம் வானங்கள் அக்னிக்கரியாய் மாற்றப்பட போகிறது, பூமி அக்னிக்கரியாக மாற்றப்பட போகிறது என்கிற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்ட பிற்பாடு உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? But how is your life now after you have learned that both the heavens and the earth have been reserved unto fire? இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. This world is not permanent. இந்த உலகம் தற்காலிகமானது. It is temporal. எதிர்பாராத நேரத்தில் இயேசு வருவார். At the time we know not, the Lord will come. அப்ப அவர் வரும்போது நான் எப்படி ஆயத்தமா இருக்க வேண்டும்? But when he comes, how should I get myself ready? ஒரு பரீட்சையை சந்திக்க முடியாக பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்கள். Children are getting ready for their exams. ஒரு இன்டர்வியூ சந்திக்க முடியாக வேலைக்காக போகிறவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். And people who are seeking a job are getting ready for the interview. அதற்கு எத்தனையோ எக்ஸாம் நடத்தப்படுகிறது. Many exams are being conducted for that. அதற்கெல்லாம் ஆயத்தப்படுகிறார்கள். They are preparing for all those things. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, but with your child of God, பரிசுத்தத்தின் பூரணத்தை பெற்றுக் கொள்ள முடியாக உனக்குள் ஒரு ஆயத்தம் உண்டாயிருக்கிறதா? Have you started preparing for the perfection in holiness? விசுவாசத்தின் பூரணத்தை பெற்றுக் கொள்ள முடியாக உனக்குள் ஒரு தவிப்பு உண்டாயிருக்கிறதா? Are you having an yearning to be perfected in your faith? தேவ அன்பின் பூரணம் எனக்குள் இல்லையே என்கிற ஏக்கம் உனக்குள்ளே உண்டாயிருக்கிறதா? Are you yearning saying I do not have the perfection in the love of God? தேவ சித்தம் செய்ய முடியாத ஒரு நபராயிருக்கிறனே, சுய சித்தத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறனே என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? Are you troubled saying I am not able to do the will of God, instead I am doing my own will? தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்க கூடியவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுக்குள்ள இந்த கலக்கம், இந்த ஏக்கம், இந்த தவிப்பு உண்டாயிருக்கும். If you had been believing the prophets and their prophecies, there would be a trouble in your hearts and there may be a yearning also in you. கடந்த நாட்களிலே தீர்க்க தரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நாம் ஆதாரபூர்வமாக தியானித்தோமே. In the past we have with the proof been seeing the prophecies of the prophets. அந்த தீர்க்கதரிசனத்தை நீங்கள் விசுவாசித்திருந்தால், if you had believed those prophecies, இந்த 2012 வருடத்தின் துவக்கத்திலே, in the beginning of this year 2012, பரிசுத்தத்துக்காக தவிக்கக்கூடிய ஒரு தவிப்பு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே உண்டாயிருக்கும். And the bottom of your heart you would have an earning for your holiness. விசுவாசத்தின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். You would have had a zeal that somehow or other I should get perfection in my holiness. தேவன்பின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு
மகிப்பெண்ணிகள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். You would have had a yearning to get the love of God in perfect. இந்த வருடத்திலெல்லாம் உங்களுடைய வாஞ்சை ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படியாயிலும் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதாக இருந்திருக்கும். All through this year you have a desire on a spiritual basis that somehow or other I should become like Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 39 40 வசனங்களை வாசிக்கும்போது. When we read Luke chapter 11 verse 39 and 40. கர்த்தர் அவனை நோக்கி பரிசேயராகிய நீங்கள் போஜனப்பான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? மதிகேடனே என்று ஒரு கூட்டத்தாரை தேவன் இங்கே அழைக்கிறார். Here we see God calls another group of people as fools. இவர்கள் புறம்பான சுத்திகரிப்பு, பாத்திரங்களுடைய சுத்திகரிப்பு, புறம்பான சுத்திகரிப்பு குறித்து கவலைப்படுகிறார்கள். They were all the time worried about the cleanliness outwardly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக கைகளை கழுவ வேண்டும். Washing of hands before eating. உலக பிரகாரமாக சரீரத்தை சுத்தம் பண்ண வைக்க வேண்டும். According to the world we have to keep our body clean. அப்ப இயேசு அவர்களை பார்த்து மதிகேடனே என்று கூப்பிடுகிறார். And here we see Jesus calling them as fools. வெளிப்புறம் என்று சொல்வது புறம்பான மனிதனை காட்டுகிறது, சரீரத்தை காட்டுகிறது. Outward shows the outward man, that is the body. வெளிப்புறத்தை படைத்தவர் உட்புறத்தை படைக்கவில்லையோ? The one who has created the outward things has he not created the things that are inside? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வெளிப்புறம் ஒன்று இருக்கிறது, உட்புறம் ஒன்று இருக்கிறது. Each man has an outward thing and also an inner man. வெளிப்புறம் புறம்பான மனிதனை காட்டுகிறது. The outward shows a body. உட்புறம் உள்ளான மனிதனை காட்டுகிறது. The inside shows the inner man. இப்ப புறமான மனிதனை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். We are all the time worried about the outward body. நாம் புசிப்பது, குடிப்பது, படிப்பது, அல்லது தூங்குவது, வேலை செய்வது எல்லாமே புறம்பான மனிதனுக்காக தான். Eating, drinking, sleeping, studying and working, everything for the outward body. ஆனால் உள்ளான மனிதனுக்காக அந்த மனிதனை பறித்து அந்த உள்ளான மனிதனுடைய பூரணத்தை பற்றி. But for the perfection of the inner man. அந்த உள்ளான மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து. About the things concerning the sanctification of the inner man. நாம் எத்தனை பேர் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம்? How many of us are being concerned about that? அது ஆண்டவர் சொல்கிறார். That is why the Lord said. உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. But your inside is full of ravening and wickedness. மறுபடியும் 39 40 வசனங்களை வாசிப்போம். Once again verses 39 and 40. கர்த்தர் அவனை நோக்கி பரிசேயராகிய நீங்கள் போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? Did not he that made that which is without make that which is within also? இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? உள்ளான மனிதனுடைய சுத்திகரிப்பை குறித்து. உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும், உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும், இதை குறித்து ஒரு பெரிய பாரம் உண்டாயிருக்க வேணும். You should have a great burden about the sanctification of the inner man and that he should be holy. இரண்டு கொரிந்தியர் நாம் வாசிக்கும் போது, When we come to Second Corinthians, உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. There it is written about the renewing of the inner man. நாம் எத்தனை பேர் பாரப்படுறோம்? How many of us have that burden? கடந்த வருடத்தில் என்னுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படவில்லை. In the old year my inner man was not renewed. கர்த்தர் எனக்கு ஒரு புது வருடத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given me a new year. இந்த 2012 என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? What is my expectation in 2012? என்னுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். My inner man should be made new. 4:16. Second Corinthians 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Inward man is renewed day by day. நம்ம எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of us can claim? பிரியமானவர்களே, புத்தி இல்லாதவர்களை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Dearly beloved, I'm telling about the foolish. மதிகேடனையே குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm telling about the fools. மதிகேடர்கள் இயேசுவின் ரகசிய அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இல்லை. Fools will not be caught up in the secret coming of Jesus. புத்தி இல்லாத கன்னிகை யார்? Who are the foolish virgins? என்னுடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று நம்ம எத்தனை பேர் வாஞ்சிக்கவில்லையோ, தவிக்கவில்லையோ, கதறவில்லையோ? நாம் எல்லாரும் புத்தி இல்லாத கன்னிகளின் கூட்டத்தில் இருக்கிறோம். Those who do not have a desire and a longing that the inner man should be perfected are all in the group of foolish people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புவார்கள்? Who will have a desire to renew the inner man? கீழே எழுதப்பட்டிருக்கிறது 17 வசனத்தில். In the following verse. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு போதும். காணப்படுகிறவைகளை அல்ல, நோட் தட் விச் ஆர் சீன்,
மனித கண்களால் காணக்கூடிய காரியங்களை நோக்கி ஜீவிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. There is a group of people who look under the things and live. மனித கண்களால் காணக்கூடிய. The things that are being able to be seen by the human eye. இந்த உலகத்துல பெரிய பெரிய கட்டடங்களை கண்களால காணலாம். We are able to see skyscrapers now. இந்த மைக்கை கண்ணால காணலாம். I'm able to see this mic now. லைட்டையும் ஃபேனையும் கண்ணால காணலாம். We can see the lights and the fans. நம்முடைய புறம்பான மனிதனை கண்ணால காணலாம். We can see our outer man with our eyes. ஆனா உள்ளான மனிதனை நம்முடைய கண்களால காண முடியாது. But we cannot see our inner man with our eyes. நோக்கம் That seeing. நம்முடைய நோக்கம் எதை பற்றியதா இருக்கிறது? What should our seeing thought be? காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிறோமா? Are we concerned about the things which are being seen? அல்லது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோமா? Or things which are not seen? நம்முடைய உள்ளான மனிதனை கண்களால் காண முடியாது. We cannot see our inner man with our eyes. இன்றைக்கு நீங்க அமெரிக்காவை கண்களால் காண முடியும். Today we can see America also with our eyes. UK-வை கண்களால் காண முடியும். We can see UK with our eyes. ஒருவேளை UK போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறீங்க? டிவியில பாக்கலாம், சில வேளை டிவியில பாக்கலாம், கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல பாக்கலாம், நெட்ல பாக்கலாம். You will not necessarily have to go to UK to see it, but you can view in the computers, televisions and networks also. இதெல்லாம் காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கிற கூட்டம். These are the group of people who look for the things which are seen. ஆனா காணப்படாதவைகள் என்று சொல்லும் பரலோகத்தை கண்ணால பார்க்க முடியாது. But when we see things which are not seen, kingdom of heaven cannot be seen. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை உங்களால் கண்களால் காண முடியாது. You cannot see the throne which God is making ready for you by your eyes. நீதியின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை உங்களால் கண்களால் காண முடியாது. You cannot see with your eyes the crown of righteousness, crown of life and the crown of glory also. தேவனையும் கண்களால் காண முடியாது. You cannot see God with your eyes. தேவன் படைத்த ஆத்மா, அந்த உள்ளான மனிதன், ஆவி ஆத்மாவையும் கண்களால் காண முடியாது. And you cannot see the inner man created by God, your spirit and soul also with your eyes. இங்கே ஒரு கூட்டத்தாரை குறித்து படிக்கிறோம். Here we see of a group of people. அவர்கள் காணப்படுகிறவைகளை அல்ல. Not things seen. கண்களால் காணக்கூடிய அந்த காரியத்துக்காக அவங்க என்ன செய்யல, இந்த பூமியில ஜீவிக்கல. They are not living in this world for the things which are being seen by their eyes. கண்களால் பார்க்க முடியாத, காணப்படாத காரியங்களுக்காக ஜீவிக்கிறார்கள். They are living for things which cannot be seen by the eye. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்தை பற்றியதா இருக்கிறது. All their aim is directed towards heaven. அவங்களுடைய நம்பிக்கை பரலோகத்தை பற்றியதா இருக்கிறது. Their hope is about heaven. அவங்களுடைய தவிப்பு பரலோகத்தை பற்றியதா இருக்கிறது. Their yearning is about heaven. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, கொஞ்ச நேரம் நம்முடைய கண்களை நாம் மூடுவோமாக. Let us close our eyes for a short time. இங்கே என்ன எழுதப்பட்ட What is written here? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். The inner man should be renewed day by day. தினந்தோறும் நம்முடைய புறம்பான மனிதன் நாம் சுத்திகரிக்கிறோம். Daily we are cleaning our outside, our body. புறம்பான மனிதனை சுத்திகரிக்கிறோம். We are cleaning our outer man. அதுதான் தினமும் குளிக்கிறோம், ரெண்டு தடவை மூணு தடவை குளிக்கிறோம். Daily either once or twice we are taking bath. ஆனால் தேவன் கேட்கிறார். God is asking. யாரை பார்த்து கேட்கிறார்? Whom is he asking? மதியடனே, ஓ ஃபூல். மதியடனே, ஓ ஃபூல். வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? Has he who created the outside also created the inside? வெளிப்புறத்தை குறித்து இவ்வளவு பாரப்படுகிறாயே? You are concerned about the outside. முடி கொட்டுனா சிலருக்கு பாரம். Certain people are worried when hair is falling for them. சிலருடைய பாரம் என்ன? What is the burden of others? முடியெல்லாம் கொட்டுது. My hair is falling. அப்ப புறம்பான மனிதன்ல முடிய குறித்து கூட மிகவும் கருத்துள்ளவர்களா இருக்கிறார்கள். They are much concerned about the hair which is falling also for them. மிகவும் பாரப்படக்கூடியவர்களா இருக்கிறார்கள். They are concerned a lot about that. ஆனா உள்ளான மனிதனை குறித்து நீ பாரப்படுகிறாயா? But are you burdened about your inner man? அப்ப புத்தி இல்லாத கன்னிகை யார்? So if you are a foolish virgin. புத்தி இல்லாத கன்னிகைகள் எப்படி இருப்பார்கள்? How will the foolish virgins be? புத்தி இல்லாத கன்னிகை எங்க போய் பார்க்கலாம்? Where can we see these foolish virgins? எங்க போய் பார்க்கலாம்? கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு பார்த்தா தெரியும். If we stand before the mirror we can see them. இத தேடிங்க, வேற எங்கயும் போக வேண்டாம். In search of a foolish virgin you need not go to கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு பாருங்க. Just stand before the mirror. எந்த கண்ணாடி? Which mirror? யாக்கோபு சொல்கிறார், திருவசனம் என்கிறதான கண்ணாடி. And James apostle says a mirror that is the word of God. தேவனுடைய திருவசனம் தான் கண்ணாடியா இருக்கிறது. The holy word of God is a mirror for you. அந்த கண்ணாடி எடுத்து இப்படி பாருங்க. Just keep the mirror in front of you. உள்ளான மனிதனுக்கு புதிதாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, தவிக்கிறீங்க, பாரப்படுறீங்க? How many of you have a desire and a longing that your inner man must be perfected? சிலருக்கு ரெண்டு மனிதன் இருப்பதே தெரியாது. Certain people do not know that there are two men. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ரெண்டு மனிதன் இருக்கிறான். Each man has two men. அதை 1 Corinthians 15 படிக்கிறோம். புறமான மனிதன், உள்ளான மனிதன். That we read in 1 Corinthians chapter 15 that is the outer man and the inner man. அதுக்கு பல பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. Many names have been given. ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். Natural body and the spiritual body. பழைய மனுஷன், புதிய மனுஷன். Old man and the new man. இப்படி பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many names have been given for that. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, உனக்குள்ள ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான் என்ற தரிசனம் உனக்கு உண்டாயிருக்கிறதா? Have you got the vision that you've got an inner man in you? இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உள்ளான மனிதனை குறித்து கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? Each one seated here, are you burdened at least a little about the inner man that is in you? இந்த சரீரம் வந்து
வியாதி பட்டால் நாம் பாரப்படுகிறோம். When this body falls sick, we are concerned about that. இந்த சரீரத்தில் ஒரு காயம் உண்டானால் துடிக்கிறோம். If there is a wound for in our body, we are just crying over that. ஆனால் உள்ளான மனிதன் எத்தனையோ காயங்கள் உண்டாயிருக்கிறது. But there are so many wounds in our inner man. உள்ளான மனிதன் கோமா ஸ்டேஜில் இருக்குது. The inner man is in a coma stage. ஆனாலும் கூட நமக்கு துடிக்கிறது இல்ல. But we are not grieving over that. அருமையான தேவனுடைய பிள்ளையே. Dear child of God. உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று யார் வாஞ்சிக்காமல் அதற்காக ஜெபிக்காமல் அதற்காக தவிக்காமல் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். I should have an expectation in me and I should have a zeal and a yearning in me that my inner man shall be perfected and it should develop. முழங்கால் நிற்க முடிந்த முழங்கால் நின்று ஒரு சாட்சி சொல்லுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். And if you can please come on your knees and tell a testimony in the presence of God. ஆண்டவரே என்னுடைய கடந்த கால 2011 வருடம் என் ஜீவியத்தில் உள்ளான மனிதனை குறித்து எந்த கவலையும் எந்த பாரமும் இல்லாமல் நான் ஜீவித்து விட்டேன். This year, in that year 2011, all through the year, I did not have any burden or care concerning my inner man. உள்ளான மனிதனுக்கு நான் புசிக்க கொடுக்கவில்லை. I did not feed my inner man. புறம்பான மனிதன் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிட்டேன். Outward man, I took 3 meals a day. இடையில நிறைய குடிச்சேன். I drank well. காம்ப்ளான் பூஸ்ட் அதெல்லாம் குடிச்சேன் புறம்பான மனிதனுக்கு. I took Complan and Boost to strengthen my outward man. ஆனா உள்ளான மனிதன் வெளிப்படும்படியாக இயேசுவின் ரத்தத்தை நான் குடிக்கல ஆண்டவரே. Oh Lord, I did not taste the blood of Jesus to strengthen my inner man. உள்ளான மனிதன் வெளிப்படும்படியாக இயேசுவின் மாம்சத்தை நான் புசிக்கல ஆண்டவரே. Oh Lord, I did not eat the flesh of Jesus to strengthen my inner man. தேவனுடைய வார்த்தையை நான் புசிக்கவில்லை. I did not eat the word of God. தேவனுடைய வார்த்தையை நான் தியானிக்கல. I did not meditate the word of God. ஆண்டவரே இந்த 2012 வருடத்தில் என்னுடைய வாஞ்சை எதுவாக இருக்கு? Lord, this is my expectation and desire in the year 2012. இந்த எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது? This is my expectation, O Lord. 2012 வருடத்தில் நீர் எனக்கு தருகிற ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். Each day in the year 2012 that you give me, my inner man should be renewed. அதற்காக புறம்பான மனிதன் அழிய வேண்டும் அதை மறக்காதீங்க. And for that your outer man should perish. புறம்பான மனிதனை நாம் பத்திரமாய் பாதுகாத்து உள்ளான மனிதனை புதிதாக்க முடியாது. If you can take well, good care of your outer man and preserve it, you cannot develop or renew your inner man. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டுமானால் புறம்பான மனிதன் அழிய வேண்டும். If your inner man needs to be renewed, your outer man should perish. புறம்பான மனிதன் யாருடைய வாழ்க்கையில் அழிகிறதோ, and in those lives where the outer man is perishing, அவருடைய வாழ்க்கையில் உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது. And in those lives the inner man is getting renewed each day. புறம்பான மனிதன் எப்படி அழிய வேண்டும்? How will the outer man perish? உபவாசம் எடுக்கும்போது நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிறது. When we fast, our body is weakened. ராத்திரி எல்லாம் கண் விழித்து ஜெபிக்கும்போது நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிறது. When we stay awake all night to pray, our body is weakened. சத்தம் போட்டு ஜெபிக்கும்போது நம்முடைய சரீரம் பலவீனப்படுகிறது. When we pray aloud, our body is weakened. கர்த்தருக்காக பாடுபட்டு நாம் பலவீனப்பட வேண்டும். When we labor for the Lord, we will be weakened. புறம்பான மனிதன் அழிய வேண்டும். The outer man should perish. உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும். The inner man should be renewed. இதுதான் கற்புள்ள கன்னிகையுடைய வாஞ்சை. This will be the desire of the chaste virgin. ஆனா புத்தி இல்லாத கன்னிகை என்ன செய்வார்கள்? But what will the foolish virgins do? அவங்களுக்கு உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கானே தெரியாது. They never know that there is an inner man for them. நான் மிகுந்த மனத்தாழ்மையோடு இந்த காலவெளி ஒன்று கேட்கிறேன். This morning with great humility I ask you one thing. இந்த வார்த்தையை போது கேட்கிற வரையில உங்களை எத்தனை பேர் உங்களுடைய உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த உள்ளான மனிதனுக்கு போதனை கொடுக்கணும், அவனுக்கு குடிக்க கொடுக்கணும், அது எப்போதும் பலப்பட்டிருக்கணும், புதிதாக்கப்படணும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்தீங்க? How many of you had the desire and longing that your inner man must be renewed day by day? You should feed it, you should give it a drink, it should be strengthened also. இந்த இடத்துல கடந்து வந்த இப்ப பாருங்க, நீங்க ஒரு வாரம் அல்லது 30 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்களேன். Just try to be without food for 1 week or for 30 days. சாப்பிடாம குடிக்காம இருந்து பாருங்க. You should stay without eating and drinking. உங்களால நிக்க முடியாது. You cannot stand. உங்களால நடக்க முடியாது. You cannot walk. அப்படியே கண்ணு என்ன செய்ய மூடிட்டு வரும். Your eyes மயக்கமா வரும். You will feel dizzy. கொண்டு போய் உங்களை தள்ளும் கீழே. And it will make you fall down. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. Understand well. புறம்பான மனிதன்ல இல்ல outward man. நீங்க ஒரு 30 நாள் சாப்பிடாம இருங்க. You have to go without food for 30 days. 30 நாள் வேண்டாம், ஒரு 5 நாள் சாப்பிடாம இருங்க. Not even 30 days, try just 5 days. சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. You should not eat also should not drink. என்ன சம்பவிக்கும்னு பாருங்க. What will happen? செக் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. Just check it out. அதே வேளையில at the same time எத்தனையோ நாளா உள்ளான மனிதனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்காம குடிக்க கொடுக்காம எத்தனையோ வருஷ கணக்கா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. For years together you haven't fed or given anything to drink for your inner man. அப்படியானால் உங்களுடைய உள்ளான மனிதன் இப்போது எப்படி இருக்கும்? And in that case, what will be the condition of your inner man? அந்த உள்ளான மனிதன் உயிரோடு இருக்கிறதா, ஜீவனோடு இருக்கிறதா? Is the inner man alive? இல்லை.
No. அநேகருக்கு உள்ளான மனிதன் மரித்த நிலவரத்தில் காணப்படுகிறது. For most of the people, the inner man is dead. என்ன அவங்க புசிக்க கொடுக்கிறது இல்ல, குடிக்க கொடுக்கிறது இல்ல. For they have not fed it, not given anything to drink. அந்த உள்ளான மனிதனுடைய பூரணத்துக்காக முழங்கால் நிற்கிறது இல்ல. They have not stood on the knees for the perfection of the inner man. ஆவியானவர் கேட்கிறார். Now the spirit of God. அந்த உள்ளான மனிதன் பலப்படுத்தப்படும்படியாக. To strengthen your inner man. உன்னுடைய புறமான மனிதன் அழிந்து கொண்டிருக்கிறதா? Is your outer man perishing? Your outer man is perishing. I know of a brother who is doing business. He had his own business, so he had to go there by 7 in the morning. And about 12:30 or 1 at midnight, he used to pull down the shutters. And the midday lunch he had at 5 in the evening. And the night food he had at 1:30. அழிந்து போய் கொண்டிருக்கிறது. The outward man was perishing in that case also. அது எதுக்காக? What for? உலக பிரகாரமான சம்பாத்தியத்துக்காக. For the earnings in this world. ஆனால் இப்போ ஆவியானவருடைய கேள்வி, உன்னுடைய புறமான மனிதன், உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படும்படியாக அழிந்து கொண்டிருக்கிறதா? But the question by the spirit of God, is the outer man perishing just for the sake of the renewing of the inner man? இயேசுவின் ரகசிய வரிகள் எடுத்துக் கொள்ளப்படும்படியாக இரவிலே நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? கண் விழித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you staying awake in the night and praying so that you may be caught up in the secret coming of Jesus? இரவெல்லாம் படிப்புக்காக கண் விழிக்கிற தேவனுடைய பிள்ளையே, இரவெல்லாம் உன்னுடைய திவ்ய சுபாவத்தை, இயேசுவின் திவ்ய சுபாவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ ஒரு நாளாவது கண் விழித்திருக்கிறாயா? Dear child of God, உலகாலில் நின்றிருக்கிறாயா? You are keeping awake all night just for the sake of your studies. Have you stood on your knees or are you awake one night just for the sake that you must get the divine natures of Jesus? அழிந்து போகிற படிப்புக்காக எத்தனையோ நாட்கள் நீ சாப்பிடாமல் புசியாமல் குடியாமல் இருந்திருக்கிறாயே, கர்த்தருக்காக சத்தியத்துக்காக உன்னுடைய திவ்ய சுபா அவருடைய திவ்ய சுபாவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ தேவ சமூகத்தில் உபவாசித்திருக்கிறாயா? For the perishing studies you have gone without food and drink, but for the presence of God, for the sake of God, have you skipped your meals and your drink? Madigadare, oh fools, velipurathai undakkinavar utpurathai undakkavillayo? He that had created the outside, hath he not made the inside also? Nammil ethana verku ullana manidhanai kurithu oru karuthu undayirukkirathu. How many of you have got a burden about your inner man? இந்த 2012 வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் எச்சரிக்கிறார். The Lord warns you in the beginning of this year 2012. உன் எதிர்பார்ப்பு இப்படி மாறட்டும். Let your expectation change. நீ உள்ளான மனிதன் பலப்படுத்தப்பட வேண்டும். Your inner man should be strengthened. எபேசியர்ல படிக்கிறோம். In Ephesians we read. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும். Let us be strengthened in our inner man by his spirit. உள்ளான மனிதல ரெண்டு காரியம் உண்டாகணும். Two things should take place in our inner man. ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும். It should be renewed each day. ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். Each day it should be strengthened. அது பலவீனமாக இருக்க கூடாது. It should not go weak. இப்ப பாருங்க, சரீரத்துல பலவீனப்பட்ட ஒரு அரிசி மூட்டையை தூக்க முடியாது. If you are weak in the body we cannot carry a bag of rice. சரீரத்துல பலவீனப்பட்டவர்களுக்கு சிமெண்ட் மூட்டையை தூக்க முடியாது. A person who is weak in the body cannot carry a bag of cement. அதுபோல உள்ளான மனிதன் பலவீனப்படுவாயானால் உன்னால இந்த உலகத்துல இருக்கிற சோதனைகளை, போராட்டங்களை, வியாதிகளை தாங்க முடியாது. சின்ன சோதனை உனக்கு நிக்க முடியாது. Similarly, if you are weak in the inner man, you cannot stand, withstand the burdens, trials and sickness that you endure in this world. சில வியாதிகளை கண்டு, சில சோதனைகளை கண்டு நீ சோர்ந்து போக காரணம் என்ன? What is the reason for you to get discouraged when you see certain trials and sicknesses? நீ கலங்க காரணம் என்ன? Why are you troubled? உள்ளான மனிதன் பலவீனப்பட்டு போயிருக்கிறது. For your inner man has gone weak. ஆகவே தேவன் நடத்துகிற பாதையில உன்னால் நிக்க முடியல. And that is why you are not able to tread along the path that the Lord is leading you. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல உனக்கு எனக்கு சொல்ல முடியல. You and I cannot tell like Job said, after he has tried me, I will come forth as gold. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொன்னது போல உனக்கு எனக்கு சொல்ல முடியல. You and I cannot tell like Job said, I will trust in him though he slay me. அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் கர்த்தருக்காக உறுதியாக இருப்போம் என்று சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னது போல உனக்கு எனக்கு சொல்ல முடியல. You and I are not able to tell as Shadrach, Meshach and Abednego said, though he delivers me or not, yet will we trust in the Lord. காரணம் என்ன? What is the reason? உள்ளான மனிதன் பலவீனப்பட்டிருக்கிறது. For the inner man has gone weak. ஆகவே தான் சின்ன வார்த்தையை கூட சகிக்க முடியல. That is why you are not able to stand even a small word. நிந்தையை சகிக்க முடியல. You are not able to endure. அவமானத்தை சகிக்க முடியல. You are not able to endure. பாடுகளை சகிக்க முடியல. You are not able to endure persecutions. இதற்கெல்லாம் காரணம் உள்ளான மனிதன். The reason is the inner man.
கோமா ஸ்டேஜில் இருக்கிறது. இஸ் சிங்கிங் இன் தி கோமா ஸ்டேஜ். நம்மில் பலருடைய வாழ்க்கையில் அந்த உள்ளான மனிதன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறது. இன் மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அவர் இன்னர் மேன் இஸ் இன் தி கோமா ஸ்டேஜ். மதிகேடரே. ஓ ஃபூல். யாரை பார்த்து மதிகேடர் என்று சொல்கிறார்? ஹூம் டிட் காட் கால் ஹிம் ஃபூல்? உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட வேண்டும் என்று இதுவரை நாம் கவலைப்படாமல் இருந்திருப்போமானால், பாரப்படாமல் இருந்திருப்போமானால், if we are without burden till today about the inner man, உள்ளான மனிதன் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று அக்கறை இல்லாதவர்களாக நாம் இருந்திருப்போமானால், if we are without any care that our inner man should be strengthened, நாமே மதிகடர் என்று ஆண்டவர் அழைக்கிறார். The Lord calls us as fools. புறமான மனிதனை குறித்து கவலைப்படுகிறவனே, ஓ மேன் ஹூ இஸ் வரிட் அபவுட் தி அவுட்வர்ட் மேன், புறம்பான மனிதனை உண்டாக்கினவர் உள்ளான மனிதனை உண்டாக்கவில்லையோ? ஹஸ் தி ஒன் ஹூ ஹஸ் கிரியேட்டட் தி அவுட்டர் மேன் நாட் கிரியேட்டட் தி இன்னர் மேன் ஆல்சோ? புறம்பான மனிதன் மண்ணுக்கு போக போகிறது. தி அவுட்டர் மேன் இஸ் கோயிங் டு ரீச் தி டஸ்ட். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஃப்ரம் டஸ்ட் வேர் தவ் டேக்கன் அண்ட் டு டஸ்ட் ஷல் தவ் ரிட்டர்ன். ஆனால் உன்னுடைய உள்ளான மனிதன், நம்முடைய உள்ளான மனிதன் பரலோகத்துக்கு போக போகிறது. பட் அவர் இன்னர் மேன் இஸ் கோயிங் டு ரீச் ஹெவன். நம்முடைய உள்ளான மனிதன் பரலோகத்துக்கு போக போகிறது. ஆ இன்னர் மேன் இஸ் கோயிங் டு ஹெவன். How many of us are going to tell? நான் ஒரு புத்தியில்லாத கன்னிகையா இதுவரைக்கும் காணப்படுகிறேன் ஆண்டவரே. Oh Lord, till now I was a foolish virgin. நீ ஒத்துக்கொள் என்று எரேமியாவுல கர்த்தர் சொல்கிறார். To Jeremiah, the Lord said, you accept it. நிலவரத்தை நீ ஒத்துக்கொள். Accept your position. உங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறீர்கள்? How many of you are going to accept it? மதிகடரே. Oh fool. வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? Has the one who has created the outside also created the inside? முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்க. First clean the inside. அந்த உட்புறம் புதிதாக்கப்படட்டும். Let the inside be clean. அந்த உட்புறம் பலப்படுத்தப்படட்டும். Let the inside be strengthened. இந்த வேளையில் நாம் கேட்போமாக. This all let us ask. இப்பொழுது நாம் கேட்போம். Now we shall ask. ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறேன். Lord, I expect. நான் எதிர்பார்க்கிறேன். I expect, Lord. மார்ச் மாதத்தில் அல்ல. Not in the month of March. டிசம்பர் மாதத்துக்குள்ளாக. And before December. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக. By the end of this year. ஏதாவது உம்முடைய சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். I should get either one of your divine nature. உம்முடைய விசுவாசத்தின் பூரணம் உண்டாக வேண்டும். Let me have the perfection of your faith. உம்முடைய பரிசுத்தத்தின் பூரணம் உண்டாகட்டும். Let me get the perfection of your holiness. இல்ல தேவசுத்தத்தின் ஒரு பூரணம் உண்டாகட்டும். Or at least one perfection in the will of God. இல்ல தேவன்மையின் பூரணம். Or at least in the perfection in the love of God. இந்த நான்கு பூரணம் இந்த வருஷம் உண்டாக வேண்டாம். Not four perfections this year, O Lord. குறைந்தது ஒரு பூரணமாவது. At least one perfection. ஒரு பூரணமாவது. At least one perfection. இந்த வருடத்திலே நீர் எனக்கு கொடுப்பீர் என்று நான் எதிர்பார்க்கிறேன். I expect that you will give this year to me, O Lord. வாயை திறந்து சொல்லுங்கள். Please open your mouth and say it. நான் மறுபடியும் சொல்கிறேன். I'm repeating it once again. கர்த்தர் உங்களை கைவிடும்படியாக அல்ல இந்த வார்த்தைகளை கொடுத்தது. The Lord has given this word not to forsake you. நம்மில் ஒருவரையும் அவருடைய ரகசிய வருகளே கைவிடும்படியாக அல்ல இந்த தூதை கொடுத்தது. This message has been given to us not to leave us behind in the secret coming of Jesus. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய மனுஷனே, நீ எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும், எப்படியாயிலும் நீ ஒரு கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டும். புத்தி இல்லாத கன்னியாய் காணப்படுகிற நீ கற்புள்ள கன்னியாய் மாற வேண்டும் என்பதற்காக இந்த தூது உன் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. Dear child of God, this message is knocking at the door of your heart. You may be seated wherever in this hall, but this message is coming unto you that you must be a chaste virgin and not a foolish virgin. ஆகவே உலக பிரகாரமான காரியங்களை சம்பாதித்து சம்பாதித்து சேமித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே. Dear child of God, you are keeping on earning and gathering riches according to this world. பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷம் எங்கே? Where is your position in heaven? பரலோகத்தில் எவ்வளவு How much positions have you gathered in heaven? எவ்வளவு தேவனுடைய திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ பிரயாசப்படுகிறாய்? How much are you laboring to receive the divine natures of God in you? இந்த உலகத்திலே கர்த்தர் உன்னை என்னை உயிரோடு வைத்திருப்பதற்காக. Why has God kept you and me alive in this world? உனக்கு எனக்கு இந்த சரீரம் கொடுத்தது எதற்காக? Why has he given you and me a body? ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி நீர். Thou has prepared a body for me. ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணி நீர். Thou has prepared a body for me. புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. It is written in the volume of books about me. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Behold, I come to do thy will. இதோ வருகிறேன். Behold, I come. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். I am coming to do thy will. இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது எதற்காக? Why has his body been given? நாம் அவரை போல மாறும்படியாக. So that we may become like him. இயேசுவின் வருகை தாமதமாவது எதற்காக? Why is the coming of the Lord getting delayed? எம்ஃபில் முடித்ததான ஒரு தேவனுடைய பிள்ளை. A child who has completed the MPhil. PhD யும் கூட படித்து முடிக்கட்டும்ங்கிறதுக்காக ஆண்டவர் வருஷத்தை கூட்டி கொடுக்கல. It is not that he has to complete his PhD that the Lord has added life unto his life. எம்ஃபில் முடித்து ஒரு பெரிய வேலையில இருக்காங்க. They are many people who are in the lofty positions after MPhil. MPhil படித்தது போதாது, PhD கூட முடித்துக்கொள், அதுக்கு தான் வருஷத்தை கூட்டி கொடுக்கறேன்னு சொல்லி ஆண்டவர் கூட்டி கொடுக்கல. The Lord does not say that it is not sufficient stopping with MPhil, you have to complete even your PhD. இந்த 2012 ஆவது
உனக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்தத்தின் பூரணம் உண்டாகாதா? And he is expecting at least in this year 2012 in you and me are we not getting perfect in our holiness? இந்த 2012 வருஷத்திலாவது நீயும் நானும் தேவசுத்தத்தின் பூரணத்தை அடைய மாட்டோமா? In this year 2012 either you or me won't we get the perfection in our will of God? இந்த 2012 வருஷத்திலாவது உனக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ அன்பின் பூரணம் உண்டாகாதா? Won't there be a perfection in the love of God in this year 2012 in you and me? இந்த 2012 வருஷத்திலாவது நீயும் நானும் விசுவாசத்தின் பூரணத்தை பெற்றுக் கொள்ள மாட்டோமா? Won't we get the perfection in faith in this year 2012? அதற்காக ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிறார். That is why the Lord has added days unto us. நம்முடைய சுவாசம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. Our breath is in the hands of the Lord. தானியேல் அந்த ராஜாவை பார்த்து இப்படி சொல்லுகிறான். Daniel said unto the king. பாபிலோனின் ராஜாவை பார்த்து தானியேல் சொல்லுகிறான். He said unto the king of Babylon. ஓ நம்முடைய சுவாசம் அவருடைய கையில் இருக்கிறது. Our breath is in his hands. என்னுடைய சுவாசமும் உன்னுடைய சுவாசமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. The breath of you and me are in the hands of the Lord. இந்த நொடி பொழுது அவர் நினைத்தால் என்னுடைய சுவாசத்தை அவர் இப்போதே வாங்க முடியும். பேசிக்கொண்டு நான் அப்படியே விழுந்து சாக முடியும். If God thinks at this moment when I am talking itself I can fall or drop down dead. இந்த நொடி பொழுதே பேசிக்கொண்டு நான் உங்களுக்கு முன்பாக விழுந்து சாக முடியும். This moment also I who am speaking before you can drop down dead. ஆனால் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுன்னு விட்டு வைத்திருக்கிறார். But God has given me an extension. எதற்காக? What for? அவரை போல மாறும்படியாக. So that we may change like him. ஒரு கற்புள்ள கன்னிகையாய் மாறும்படியாக. To become a chaste virgin. இந்த நாளை கர்த்தர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? Why has the Lord given us this day? நேற்றைக்கு உயிரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. Many who were alive yesterday are not alive today. இந்த உலகத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். Just look at this world. ஒரு நாளில் எத்தனை பேர் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு நாள்ல ஒரு நொடி போல எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. How many people are losing their lives each moment? நம்முடைய சுவாசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. Breath is in the hands of the Lord. ஆகவே தான் பெரிய ராஜா அப்படி சொல்கிறான், என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. That is why a great king said, my times are in thy hand. உன்னுடைய கடந்த காலம் கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. Our past was in the hands of the Lord. உன்னுடைய நிகழ்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. Our present is in the hands of the Lord. இனி வரக்கூடிய உன்னுடைய எதிர்காலம் வருங்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. And even our future is in the hands of the Lord. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. This day has been given to you by the Lord. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. This year has been given to you by your Lord. இந்த வாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. This week has been given to you by the Lord. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. In this month has been given to you by the Lord. நீயும் நானும் உயிரோடு இருப்பது அவருடைய இரக்கம். Why have we you and I are alive today? நாம் உயிரோடு இருந்தா தானே உலகத்தில் ஏதாவது செய்ய முடியும். Only if you are alive in this world we can do accomplish something in this world. ஆகவே கர்த்தர் எதுக்காக உயிரோடு வைத்தார் என்பதை விளங்கிக் கொள்வதுதான் கற்புள்ள கன்னியின் அனுபவம். So the experience of a chaste virgin is that we have to understand why the Lord has kept us alive. இந்த உலகத்துல நீங்களும் நானும் எதுக்காக உயிரோடு இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் விளங்கிக் கொள்ளாதவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னிகை. Those who do not understand the reason why God has kept you and me alive in this world are foolish virgins. இன்னும் நிறைய படித்து 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 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறதுக்காக தான் நான் உயிரோடு இந்த உலகத்துல இருக்கிறேன் அந்த எண்ணத்தோடு ஜீவிக்கிறவர்கள். And people who are thinking and living with that thought that for just for the sake of studies I have to keep on studying in this world, I'm kept alive in this world. இன்னும் சம்பாதித்து சம்பாதித்து சேமித்து வைக்க முடியாக லாக்கர்ல நிறைய சேமித்து வைக்க முடியாக தான் keep on earning and stashing it away in the lockers. அந்த எண்ணத்தோடு இப்ப ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். And people are thinking and living accordingly. இவர்களுக்கு இப்ப பரிசுத்தத்தின் பூர்ணத்தை குறித்து கவலைப்பட நேரம் இல்ல. They do not have the time to think about the perfection in holiness. விசுவாசத்தின் பூர்ணத்தை பற்றி கவலைப்பட நேரம் இல்ல. They do not have the time to think about the perfection in faith. ஐயோ இதுவரை சுயசித்தம் செய்து கொண்டிருந்தனே இனியாவது தேவசித்தத்தை செய்ய வேண்டும் அந்த தேவசித்தத்தின் பூர்ணத்தை அடைய வேண்டும் என்று தவிக்கை உங்களுக்கு நேரம் இல்ல. They do not have the time to yearn and say oh till now I have been doing my own self will and hereafter I have to do the will of God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த 2012 ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படட்டும். And let the inner man be renewed each day in this year 2012. உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்படட்டும். Let the inner man be strengthened each day. வருகை நம்பிக்கையினால் நிரப்பப்படுவாயாக. Be full with the hope of his coming. இந்த நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்று சொல்வாயாக. Tell that this day has been given by the Lord. இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தது. The Lord has given graciously this year to me. தேவன் மாத்திர இந்த வருடத்தை எனக்கு கொடுக்காமல் இருந்தால் நான் எப்படி அமெரிக்காவுக்கு போக முடியும்? Had the Lord not given me this year, how can I reach America? எப்படி லண்டனுக்கு போக முடியும்? How can I go to London? எப்படி காலேஜுக்கு போக முடியும்? How can I go to college? புனராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். புனராவினில் ஜீவி
என்றாலோ நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போ. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாள். This day has been given by the Lord to us. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, இந்த நாளை கர்த்தர் எதற்காக கொடுத்தார்? Why has the Lord given this day to us? என்னுடைய உள்ளான மனிதன் இன்றைக்கு புதிதாக்கப்பட வேண்டும். So that my inner man may be renewed. என்னுடைய உள்ளான மனிதன் இன்றைக்கு புதிதாக்கப்பட வேண்டும். My inner man should be renewed today. என்னுடைய உள்ளான மனிதன் இன்றைக்கு பலப்படுத்தப்பட வேண்டும். My inner man should be strengthened today. இயேசுவின் திவ்ய சுபாவம் இன்றைக்கு கொஞ்சமாவது எனக்குள்ளே உருவாக வேண்டும். The divine nature of God should come to me today, this day. எனக்குள்ளே கொஞ்சமாவது இன்றைக்கு மறுபத்தின் வேலை நடந்திருக்க வேண்டும். At least a little of the work of transformation should be taking place in me today. இந்த தவிப்போடு நாம் காணப்படுவோமாக. Let us be found with this yarn. இந்த அறிவில்லாமல் ஜீவிக்கிறவர்கள், those who do not have this understanding, ஏதோ உலக பிரகாரமாக படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் சொத்துக்களை சேமிப்பதற்கும் தான் ஆண்டவர் நாட்களை கொடுத்திருப்பதாக எண்ணி அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many live with the idea that God has given us life so that we may study, earn and gather possessions in this world. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இன்றைக்கு இரவு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால். And the Lord looks unto them and says, today if thy soul is taken away from thee. கடந்த நாளிலே மரித்தவர்களைப் போல, கடந்த வருடத்திலே மரித்தவர்களைப் போல இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் மரணம் சந்தித்தால். If we, you and I meet death today, as many people have passed away last year, நீ சேமித்தவைகள் யாருடையதாகும்? To who will all the possessions you gathered go? உன்னுடைய ஆத்மா எங்கே காணப்படும்? Where will your soul be found? நான் நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாகவே போகின்றேன்.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நினைப்பூட்டி இந்த கூட்டத்தை நான் முடிக்கிறேன். வருட கடைசி ஆராதனைக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கார்ல போகும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அத டிரைவர் சாம்கிட்ட நான் அப்படி சொன்னேன், ஒருவேளை இந்த வேளையிலே மரணம் என்னை சந்திக்குமானால், வாகனங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கொண்டே இருக்கிறது, ராத்திரி வேளையில வாகனங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது, பல பஸ்ஸுகள் ஆரப்பாளையம் பெரியார் நிலையம் அழைந்து போர்டு போட்டு போய்கிட்டே இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள் பேக்கரி இன்னும் பல்வேறு கட்டடங்கள் ஹோட்டல் லாட்ஜ் இந்த கட்டடங்கள் எல்லாம் வரிசையா இருக்குது. இங்க பல மனிதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் வருட கடைசியில. நான் ஒரு காரியத்தை யோசித்தேன், இன்று இரவு எனக்கு மரணம் சம்பவிக்குமானால், மதுரையில் இந்த கட்டடங்கள் அப்படியே இருக்கும், பஸ்கள் இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டே இருக்கும், நான் செத்த பிற்பாடு இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்கும், ஆனா மதுரை பட்டணத்தில் எனக்கு இடம் இல்லை. இன்றைக்கு மதுரை பட்டணத்தில் எனக்கு இடம் இருக்குது, இப்ப மாப்பாளையம் பேத்தவங்களை நான் இருக்கிறேன், எனக்கு இப்ப எல்இஎஸ் நகருக்கும் போக முடியும், எஸ்எஸ் காலனிக்கும் போக முடியும், பைபாஸ் ரோடுக்கும் போக முடியும், ஆனால் மரணம் சந்திக்குமானால், மறித்து விட்டால் எல்லாம் அப்படியே தான் இயங்கி கொண்டிருக்கும், இங்கிட்ட அங்கிட்டும் கட்டடங்கள் அப்படியே நிற்கும், வாகனங்கள் இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு இருக்கும், ஆனா உனக்கும் எனக்கும் இந்த மதுரை பட்டணத்தில் இடம் இல்லை. அப்ப நம்முடைய ஆத்மா எங்க இருக்கும்? சரீரத்துல மதுரையில் இடம் இல்லாம போயிடும், சரீரத்துக்கு மதுரையில் இடம் இல்ல, மதுரையில நம்முடைய சரீரம் இருக்காது, ஒரு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அப்படியே இருப்பாங்க. ஆகவே ஒன்றை விளங்கிக் கொள்வோம், இந்த நாள் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்தது, நம்முடைய சுவாசம் அவருடைய கையில இருக்கிறது, எந்த நிமிஷம் நினைத்தாலும் அவர் நம்முடைய சுவாசத்தை வாங்க முடியும். நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதைய கிருபை, அவருடைய ஈவு, அதை மறக்க வேண்டாம். எதுக்காக உயிரோடு வைத்திருக்கிறார்? எதுக்காக கர்த்தர் இந்த பூமியில உயிரோடு வைத்திருக்கிறார்? பெரிய பெரிய பட்டங்களை வாங்கி வீட்டில் மாட்டுவதற்கு அல்ல, ஊட்டியிலையும் கோயம்புத்தூர்லையும் இனி ஆந்திராவிலையும் இடம் வாங்கி போட முடியாது அல்ல, அதுக்கெல்லாம் ஆண்டவர் உன்னை உயிரோடு வைத்திருப்பது. இந்த வருடத்திலாவது உனக்குள்ள பூரணம் உண்டாகாதா? நான் நிர்வாணியாய் வந்தேன், போகும்போது ஒன்றும் கொண்டு போக போதில், நிர்வாணியாகத்தான் போக போகிறோம். இந்த தரிசனம் இல்லாதவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னிகை. ஆகவே இந்த நாள் கர்த்தர் கொடுத்தது என்பதை நாம் உயர்த்துவோமாக. இன்னும் 4 நிமிடங்கள், 4 நிமிடங்களுக்குள்ள இந்த கூட்டம் முடியும். ஒரு முறை கூட நன்றினால் நிரம்பி இந்த அடிகளை பாடுங்க. இந்த நாளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த வருடத்தை என்னோடு ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்ல, இந்த வருடத்தை நம்மோடு ஆரம்பித்தவங்க அநேகர், இன்னைக்கு தேதி 8 தான் ஆகுது, அநேகர் உயிரோடு இல்ல, ஆனா இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. பொன்னராவினில் ஜீவித்தோட்டல் பூமி வேட்டுமே பொறித்தார், பொன்னராவினில் ஜீவித்தோட்டல் நாளையும் தந்தனே.